அனைவருக்கும் வணக்கம். நம்மை சுற்றிலும் மரணித்தோரின் ஆவிகள் இருந்து கொண்டிருக்கும் என்றும் அவை நேரம் பார்த்து நம் உடலில் புகுந்து கொள்ளும் என்றும் நம்பப்படுகிறது. அவை காற்றாகவும் நம் கண்ணில் தோன்றும் பட்சத்தில் கருமை நிறத்தோடும் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. நல்ல சக்தியாக இருந்தாலும் கெட்ட சக்தியாக இருந்தாலும் நம்முடைய வீட்டு நிலவாசலின் வழியாகத்தான் உள்ளே நுழைய வேண்டும். இது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். எப்போதுமே நம் வீட்டு வாசல்படியை மங்களகரமாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். ஆனால் நிலவாசல்படியை போலவே உங்கள் வீட்டு ஜன்னல் கதவுகளையும் மங்களகரமாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று நம்மில் பல பேருக்கு தெரிவதில்லை. கன்னிப்பெண்களாக இருந்தாலும் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் நேரம் காலம் இல்லாமல் வெளியில் சென்று வருவது அவ்வளவு நல்லதல்ல என்று பெரியவர்கள் நம்மிடம் கூறியிருப்பார்கள். எதிர்மறை சக்தியானது குழந்தைகளிடம், குறிப்பாக பெண் குழந்தைகளிடம் விரைவாகவும் அதிகமாகவும் நெருங்கும் என்பது நமது நம்பிக்கை. அது உண்மையும் கூட. இதை தடுக்க வாங்க தொடர்ந்து நமது காணொளியில் காண்போம். இதுவரை நமது காணொளியை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் செய்து ஆதரவு தாருங்கள். எதிர்மறை ஆற்றலினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சோர்வாகவும் எந்த ஒரு செயலின் மீது ஈடுபாடும் இல்லாமலும் இருப்பார்கள். அதைத்தான் நம் வழக்கத்தில் காத்து கருப்பு பிடித்து விட்டது, திருஷ்டி பட்டு விட்டது, அல்லது எங்கேயோ எதையோ பார்த்து பயந்து உள்ளார்கள் என்று நாம் கூறுவோம். இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நம் குழந்தைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால் மிகவும் சுலபமான வழி ஒன்று உள்ளது. 10 மிளகு கையில் இருந்தால் பகைவன் வீட்டில் கூட போய் உண்ணலாம் என்பது நம் முன்னோர்களின் பழமொழி. இது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் இந்த மிளகை வைத்துக் கொள்வதன் மூலம் எதிர்மறை ஆற்றலிலிருந்தும் கண்ணுக்கு தெரியாத சில கெட்ட சக்திகளிடமிருந்தும் கூட தப்பித்துக் கொள்ளலாம். ஒரு 10-15 மிளகுகளை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி குழந்தைகளது பையில் வைத்து விடுங்கள். அந்த மிளகு ஒன்றே போதும் அவர்களுக்கு துணையாக இருக்க. எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது என்பது நம்ப தகுந்த உண்மை. நம்முடைய வீட்டிற்குள் காத்து கருப்பு, கண் திருஷ்டி, துர்தேவதைகள், கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அண்டாமல் இருக்க, ஐஸ்வர்யமும் நிலைத்திருக்க, நிலவாசப்படியில் மங்களகரமான குறிப்பிட்ட சில பொருட்களை ஒன்றாக வைக்கும்போது அதனுடைய பலன் அதிகரிக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு வெள்ளிக்கிழமை அன்று பச்சரிசியில் மஞ்சள் தூளை போட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அச்சதை தயாரித்து மஞ்சள் கிழங்கு, 1 ரூபாய் நாணயம், சின்ன படிகாரம், 1 எலும்பிச்சை இவற்றை வைத்து ஒரு சதுர வடிவிலான மஞ்சள் துணியில் வெள்ளை நூல் கொண்டு கட்டி மனதிற்குள் குல தெய்வத்தை வேண்டி மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரையும் வேண்டி அம்பாளின் பெயரை உச்சரித்து உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் கட்டிவிடுங்கள். நம் வீட்டில் ஜன்னல் வழியாகவும் கெட்ட சக்தி நுழையும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜன்னலுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து மங்களகரமாக வைத்து கொள்ளுங்கள். உங்களை பிடித்திருக்கும் கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, காத்து கருப்பாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போய்விடும் என்பதில் சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம். நமது காணொளியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.